ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியல் எப்போதும் ரொம்ப பரபரப்பாக தாங்க இருந்து கொண்டிருக்கு. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சியுமே ரொம்ப தயாராகி இருந்து கொண்டிருக்காங்க. அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல பரபரப்பு தகவல்களும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டு தான் இருக்கோம். அந்த வகையில் அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். திமுகவில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தொடங்கிவிட்டாங்க. சசிகலா விடுதலையானால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கு. இந்த வேளையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போது அரசியல் கட்சியை தொடங்குவாங்க, களத்திற்கு எப்போ வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்து மக்களிடம் எழுச்சி அலை உருவாகும் போது கட்சி தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிடுவேன் சொல்லி சில மாதங்களுக்கு முன் தெரிவித்த ரஜினிகாந்த் கற்பனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அப்படிங்கிற தகவல் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நிலையில் ஆனாலும் ஆதரவாளர் அவரின் அரசியல் நடவடிக்கைகளை குறித்து அவ்வப்போது ஊடகங்கள் அசை போட்டுக் கொண்டுதான் இருந்தாங்க. ஆனால் அவரிடம் இருந்து எந்த அறிகுறியும் அறிவிப்பும் வந்த பாடில்லை. இந்த நிலையில் நோய் தொற்று பூதாகாரமாக இருந்ததால் ரஜினி அவர்களுடைய வெளி நடமாட்டத்தை முடக்கியது அப்படிங்கிற தகவல் நமக்கெல்லாம் தெரியும். அச்சத்தால் ரஜினி அவர்கள் வந்து உடல்நிலை கருத்தில் கொண்டு அவரை பொது விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரே தடை போட்டிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும். எனினும் ஊரடங்கு காலத்தில் பயன்படுத்திய அரசியல் கட்சி தொடங்குவது தொடர்பான விஷயங்களில் ரஜினிகாந்த் ஈடுபட்டதாக கூறப்படுது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அரசியல் கட்சி எப்படி தொடங்கலாம், என்ன பண்ணலாங்கிற விஷயத்தில் முழுசாக ஃபார்ம் ஆகி இப்போ ரெடியாக ரஜினி அவர்கள் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுதுங்க. கட்சி தொடர்பான கொள்கைகள் அடங்கிய பிரச்சார வீடியோக்கள் தயாராக உள்ளதாகவும், ஆயுத பூஜை அன்று அக்டோபர் 26 ஆம் தேதி அன்றைக்கு அதாவது வரக்கூடிய அக்டோபர் 26 திங்கட்கிழமை அன்னைக்கு அவரோட கட்சியினுடைய பெயரை கொள்கைகள் எல்லாம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த நிலையில் ரஜினியின் ஆதரவாளர்கள் இயக்குனர் பிரவீன்காந்த் அவங்க வந்து அளித்த பேட்டியில் ஆயுத பூஜை நாளில் கட்சி குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிடுவாங்க அப்படிங்கிற பரபரப்பு தகவலும் சொல்லப்பட்டிருங்க. மேலும் பேசிய அவர்கள், ரஜினிகாந்த் பலமுறை யோசித்து செய்யக்கூடியவர், தெய்வ அருளும் கடின உழைப்பும் சேர்ந்து அவருக்கு இருப்பதால் அவருக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பல ஆளுமைகளுடன் ஆலோசித்து தனது கட்சி கொள்கையிலும் ஆயுத பூஜை அன்னைக்கு வெளியிட்ட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறு தனது கட்சி குறித்து அறிவிப்பை வெளியிட்டார் எனில் கொள்கைகளால் மற்ற அரசியல் கட்சிகளிடமிருந்து தனித்து ரஜினியோட கட்சி தெரியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது ஆன்மீக பொற்காலமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அரசியல் பயணம் குறித்து நீண்ட காலமாக தமிழக அரசியல் பேசப்பட்டு வந்த நிலையில் ரஜினி ஒருவேளை இந்த தேர்தலில் களம் கண்டால் 2021 தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வித்தர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எது எப்படினாலும் வரக்கூடிய 26 ஆம் தேதியோட நிலைமை, அன்னைக்கு ரஜினி அவர்கள் வந்து தங்களுடைய கட்சியை பற்றி அறிவிக்கிறாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது அப்போ தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய ரசிகர்கள் ஏற்கனவே பல முறை வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காலகாலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒருவேளை அவங்க அறிவித்தாங்க அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மேலும் அதாவது பரபரப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுமக்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.